ஹலோ ஆல், தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் நான் என்ன விஷயத்தை பத்தி பேச போறேன்றது. எக்ஸாக்ட்லி யூடியூப்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ்ல இருந்து 50% வேல்யூவை நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணும், யாரோட லைஃப்லயாவது ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்கணும்னு நினைச்சு உங்ககிட்ட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை சஜஷன்ஸும் கேட்டிருந்தேன். பெருசா யாரும் சஜஸ்ட் பண்ணனாலும் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருந்து ஒரு சில பேர் நல்ல நல்ல சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுல என்ன இம்ப்ரெஸ் பண்ண சஜஷன் என்னன்னா, 10th ஸ்டூடெண்ட்டுக்கு, இப்போ 27th எக்ஸாம் எழுத போற 10th ஸ்டூடெண்ட்க்கு நீ ஒரு நல்ல பேனா மட்டும் கிஃப்ட் பண்ணினா அவங்களுக்கு வந்துட்டு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பேனா நீ கொடுக்கறது நல்ல ஒரு சஜஷனா இருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது உண்மையிலேயே என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதனால உடனே ஒரு ஸ்கூலை தேடினேன். என்னோட ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தன் கீதான ஒரு மேடம், அவங்ககிட்ட கேட்டப்போ இந்த மாதிரி எங்க ஸ்கூல்லேயே எனக்கு பக்கத்து ஸ்கூல், அவங்க ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க வந்துட்டு எனக்கு பக்கத்துல ஹை ஸ்கூல் இருக்கு, நான் பேசுறேன், பேசி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். மொத்தம் 27 பேர், நீங்க 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க மட்டும் கொடுத்தா போதும். 10th வந்துட்டு 27 தான் அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த், ஹை ஸ்கூல் அப்படின்றதுனால 27 தான் இருக்காங்க. ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்னா அது 27 பேர் தான் இருக்காங்க. ஸோ நீங்க 27 பேர் கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரீமா இருந்த பார்க்கர் பென், அதாவது பார்க்கர் அப்படின்றது நான் சின்ன வயசுல ரொம்ப ஆசைப்பட்ட பேனா. ஸோ இந்த பேனாவை அந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம், இன்டீரியர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணா அது பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும்னு நினைச்சேன். அதனால கூகுள்ல செக் பண்ணி பிளிப்கார்ட்ல பார்க்கும்போது 151 ரூபீஸ் பார்க்கர் பீட்டா பிரீமியம் ஃபவுண்டன் பென்னு. ஸோ அந்த பேனாவை ஆர்டர் பண்ணேன். 27 நம்பர்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் இந்த மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஷெட்யூல் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உடனே கிஃப்ட்டை கொடுத்துறேன்னு சொன்னேன். மேடம் வியாழக்கிழமை, அதாவது லாஸ்ட் முந்தின நாள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நான் பேசிட்டேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு என் கூட வேலை பார்க்குற ரவின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போயிடணும். என்னோட ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர், அந்த ஆஃபீஸ்க்கு அந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு போயிடணும். ரொம்ப இன்டீரியர், ரொம்ப தூரமாக உள்ள போச்சு, நான் வீடியோ கிளிப்பிங்ஸ்ல கூட காட்டுறேன், ரொம்ப தூரம் உள்ள போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் பார்த்தோம். ஹெட் மாஸ்டர் பார்த்தோன்னா மேடம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. மேடமும் வந்த உடனே சரி சார் ஓகே, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெண்ணை கொடுத்து நான் கிளம்புறேன், ஆஃபீஸில் வந்து பெர்மிஷன் போட்டு வந்துருக்குன்னு சொன்னேன். அவரும் இமீடியட்டா பசங்க எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணாரு. அந்த ஸ்கூல் டீச்சர் ஒரு சில வார்த்தைகள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க கிஃப்ட் பண்ணிருக்காங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹெட் மாஸ்டர் சொல்லும்போது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், நிறைய யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வரணும், இந்த மாதிரி வந்து குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், அதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் முன்னாடி வரணும், நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், இது எதுவுமே கிஃப்ட் கிடையாது, இது உங்க அண்ணன் உங்களுக்கு கொடுக்கறது. நிச்சயமா நீங்க இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து, அதாவது உங்க ஸ்கூல்ல வெறும் 24 பேர் மட்டும், 27 பேர் மட்டும் காம்படிட்டர் கிடையாது, இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்டே உங்களோட பெரிய காம்படிஷன். நீங்க முதல்ல உங்களை நம்பணும், உங்க மேல நம்பிக்கை இருந்ததுதான் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதனால நீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல மார்க் எடுத்தீங்கன்னு நான் ஃபீல் பண்ண, நான் பார்த்தேன் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கோல்டு நிப்பன் கிஃப்ட் பண்றேன், இதோட நான் போயிட மாட்டேன். நிச்சயமா நம்ம 10th ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்கலாம், ஆனா என்னன்னா சொன்னீங்களே நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கோல்டு நிப்பன் கிஃப்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்கலாம், கண்டிப்பா நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிச்சயமா அவங்க நல்ல மார்க் இருக்கான்னு நம்புவேன், அதையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவோன்றதையும் நான் முழுசா நம்புறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அதுக்கப்புறம் நான் எனக்கு இன்ட்ரடியூஸ் கொடுத்தாங்களே அந்த கீதா மேடம், அவங்க கையாலேயே கொஞ்சம் பெண்ணை கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னையும் கொடுக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் நானும் பேனாக கொடுத்தேன். அந்த குழந்தைங்க முதல்ல அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து டெமோ பண்ணி காட்டினேன், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணி அந்த கேட்ரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், கேட்ரேஜ் இங்க் எப்படி ரீஃபில் பண்ணணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தேன். அந்த குழந்தைங்களுக்கு பேனாவை கொடுக்கும்போது அந்த பேனாவை சொல்லியே கொடுத்து, இது ஒரு ட்ரீம் பென், ஒரு காலத்துல இன்னைக்கு உங்க கையில ஈஸியா கிடைச்சிருச்சு, இந்த பேனாவை இந்த சொசைட்டிக்கு திரும்பவும் நீங்க கொடுக்கணும், அப்படிதான் நீங்க வளரணும், நீங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நீங்களும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க முகத்துல அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். அந்த சந்தோஷத்தையும் இந்த வீடியோவையும் இதோட ஷேர் பண்றேன் உங்களுக்கு, வந்துட்டு இந்த வீடியோ பின்னாடியே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதையே நானும் திருப்பி சொல்றேன், இருந்தாலும் அதுதான் உண்மை, இது எல்லாமே உங்களாலதான் சாத்தியம். இந்த யூடியூப்ல எனக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த ஓஷன்ல இன்னைக்கு 7000 சம்திங் சப்ஸ்கிரைபர்ன்றது சாதாரணமா ஒருத்தவங்க பார்க்கும்போது பெரிய விஷயமா தெரியாது, ஆனா யூடியூப்ல இருக்கிற, யூடியூப்ல காம்படேட் பண்ணிக்கிற, யூடியூப்ல வீடியோஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும். வீடியோ பண்றேன், தயவு செஞ்சு வீடியோ பாருங்க, நீங்களும் உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. தேங்க்யூ. சந்திக்க இருக்கின்ற எழுத்து தேர்வில், 10ஆம் வகுப்பு தேர்வில்
எவ்வளவு அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறுகிறீர்களோ அதுதான் நீங்கள் செலுத்துகின்ற நன்றி. சரியா? அதே போன்று இன்றைய சார் சொன்ன மாதிரி நீங்க இன்றைய மாணவர்கள் நாளைய உலகத்தை கூட ஆளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அனைவருக்கும் உண்டு. அந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற நேரிட்டால் சார் போன்ற ஒரு தூய மனதுடன் நீங்கள் அனைவருக்கும் உதவ முன்வாக வேண்டுமா இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு சாருடைய சார்பாக நான் இந்த பேனாவை ஒவ்வொரு மாணவருக்கும் ஸ்போர்ட்ஸ் இல்லையா?